வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பண்ணிட்டீங்களா? எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு தோசை மட்டும் கேட்டார். தோசை, இஞ்சி துவையல், தேங்காய் சட்னி. ஹாய், என்ன சாப்பிட்டேன்? வல்லப்பழம். இப்போ என்ன பண்ணணும்? பைப் போட்ட கிழமை. சரி, ஓகே. அப்பா சாப்பிட்டு கொஞ்சம் பைப் போட்டேன். பெட்ரோல் இருக்கா? ஓகே, ஒரு நிமிஷம் இருக்கு, பெட்ரோல் எடுத்துகிட்டு வரேன். காலை ஒரு அடி கிளீன் பண்ணோம், சாயங்காலம் ஒரு அடி கிளீன் பண்ணோம். நல்லா முடியல, வீட்டு ஃபுல்லாக உங்களுக்கு போயிட்டு இருந்தால் யாராலையும் வர முடியாது. வீட்டுக்குள்ள கஷ்டம்தான், வேற இருந்து வந்துட்டு இதெல்லாம் செய்யறது கஷ்டம் தானே. பழகிடு. ஒரு ஜோசியக்கார ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடணும். அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சு. என்ன பண்றது? வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே. அழுதான் போட்டு முடிச்சுட்டு பாய் போட்டு அழிஞ்சிடும் மாடி. இங்க வச்சு அதுக்குள்ள இவர் சாப்பிடுறாரு. இவர் சாப்பிட்டு பாய்ப்போம். முன்னாடி வந்துட்டிய, இவர் பாய் போடுறேன். சாம்பார். ஓ, நீங்க 4 இட்லி சாம்பார் சாப்பிட்டீங்கன்னு கேக்குறேன். சரி, பாய் போட்டேன். கொஞ்சம் போதும் 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 போதும். இவனு பாருங்க, ரைட்ல ஒரு பெட்ஷீட்டு, அப்புறம் தலையில ரெண்டு பெட்ஷீட்டு, ஒரு ரெண்டு தலைகாணி, சைட்ல ஒரு தலைகாணி. எவ்வளவு வசதி பாருங்க. எங்க அம்மா கூட சேர்ந்து தந்தது இல்ல. ஏய், கேட்டா கிட்ட போற கேமரா கிட்ட சாப்பிட்டேன்னு கேமரா கீழே வச்சுருந்த கிட்ட வந்து மூஞ்சி காமிச்சிருக்கான். சரி சரி, இவர் சாப்பிட்டு முடிய போகிறாரு. இன்னும் ஒய்ஃப் வரல. நாங்கள் சீக்கிரம் வந்தாலும் வீட்டில் வந்து இவனுக்கு இட்லி, அவருக்கு தோசை, பையனுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டேன். ஒய்ஃப் ஃபோன் பண்ணல இன்னும். நான் வேலை வந்து சீக்கிரம் வந்துட்டு அவங்க இன்னும் வரல. இனிமேட்டு தான் அவங்க போய் கூட்டின்னு வரணும். அங்கே கூட்டின்னு வரப்போ அவங்க ஆஃபீஸ்ல ஒரு வீடியோ போடுவேன். ஆ, சரி சரி, காயிடா. எப்படி ஒழுங்காட்டுறான் பாருங்க, எப்படி ஒழுங்காட்டுறது. திமுரு திமுரு ரொம்ப ஆயிடுச்சு. சரி சரி, பின்னாடி போ. ஓகே, இவர் சாப்பிட்டு முடிவு போறாரு. சூரிய, குட் நைட். குட் நைட். நாளை பறக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, போய் கூட்டு வந்துடுறேன். வீடு போட்டு போடுறேன். மேக்ஸிமம் வீடை போட்டு போட்டுட்டு சாவி நான் கழுத்தில் மாட்டே போயிடுவேன். கீழே சாய் வைக்கிறது இல்லை. இவர் திறந்து விட்டு தூங்குறாரு. ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தா நைட்டு 2 மணிக்கு வீடு போகுது. வெளியே வந்தால் கதவை திறந்துச்சு. இவர் ரெண்டு பேரும் தூங்குறாங்க, கதவை திறந்துருக்கு. வெளிக்கட்டை போட்டு சாவி எடுத்துன்னு போட்டேன். அவ்வளோதான், சாப்பிட முடிய போகிறாரு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஒய்ஃப் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், பார்க்கலாம்.